விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வருவாய் அதிகரிக்கும், வீட்டில் நிம்மதி கிடைக்கும், எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும், செவ்வாய்க்கிழமைகளில் இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வருவாய் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இப்போ எல்லாருக்கும் ஆகிப்போச்சு. எல்லாருக்கும் வந்து பணம் வந்தால் கூட கையில் தங்க மாட்டேங்குது, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகுது. ரெண்டாவது வீட்டில் நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நேரம் பணம் இல்லைனா கூட கஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு கூட நிம்மதியாக படுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீடுகளில் நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது உண்டு, கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது உண்டு. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வீடுகளில் வந்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு எப்படி மனவேதனை, என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமை, ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு. ரெண்டாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணவர் வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்வாங்க, அது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மனைவி கூட சரி, கணவர் சொல்கிறத கேட்காம ஒருத்தருக்கு ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த செல்வாக்கு வந்து பணம் உயர்ந்தாலே நம்ம வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. இந்த செல்வாக்கு உயரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை காலை போய் பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முருகர் காலை தான் நீங்கள் போய் பிடிக்கணும். முருகர் தான் நம்மளுக்கு இந்த செல்வாக்கு உயர்றதுக்கு நல்ல ஒரு வழிவகுப்பாக. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த முருகரை கும்பிடுறவங்களை நீங்கள் அக்கம் பக்கம் இருக்கணும்னு கவனிச்சு பாருங்களேன். தொடர்ந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரவங்களை பார்த்தீங்கன்னா, நல்லா பச்சின்னு பசுமையாக இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு நம்மளை கஷ்டத்தில் விட மாட்டார். அதனால் அந்த முருகருக்கு நம்ம வீட்டில் இருந்து எளிதான ஒரு முறையில் இந்த செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து இந்த பணப்பிரச்சனை, நிம்மதியின்மை, வீட்டில் வந்து சகல பிரச்சனைக்கும் வழி கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு எல்லாத்துக்குமே நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாமே செய்யலாம். என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் எவ்வளோ தீபம் வீட்டில் ஏற்றினாலும் பரவாயில்ல, எத்தனை அகல் விளக்கு நீங்கள் வச்சு ஏற்றிக்கிட்டு இருந்தாலும், எத்தனை காமாட்சியம்ம விளக்கு, குபேர விளக்கு இதெல்லாம் நீங்கள் ஏற்றிக்கிட்டு இருந்தாலும், இந்த முருகனுக்குன்னு ஒரு விளக்கு வாங்கிக்கோங்க, புதுசாக வாங்கிக்கோங்க. இதுக்குன்னு வாங்கிக்கிட்டு நான் இப்போ படத்தில் காட்டிருக்கேன் பாருங்கள், வள்ளி தெய்வ யானையோடு இருக்கிற ஃபோட்டோவை நம்ம சாமி அறையில் வைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் பார்த்தீங்கன்னா, தனி முருகனை விட ரெண்டு பேர் உள்ள படம் இருந்தால் ரொம்ப நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த படத்துக்கிட்ட வச்சு செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக வாங்கிக்கோங்க. மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வந்து ஊற்றணும், வேறு எந்த எண்ணெயும் அதில் கலக்கக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு விளக்கேற்ற போது மட்டும்தான் இந்த கூட்டு எண்ணெயெல்லாம் செய்யணும். இந்த வந்து நம்ம வந்து பிரச்சனைனா இந்த செய்வினை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு கெட்ட உறவை பிரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த மூணு எண்ணெயெல்லாம் கலக்கணும். இதுக்கு வந்து இந்த தெய்வத்துக்கு நம்ம விளக்கேற்றும் பொழுது நல்ல ஒரு நல்லெண்ணெய் விளக்கு மட்டும்தான் நீங்கள் ஏற்றணும். நல்லெண்ணெயை நல்லா ஊற்றி ரெண்டு திரியை நல்லா திரித்து போட்டு, முடிஞ்சால் மஞ்சள் திரி இருந்ததுன்னா ரெண்டு திரியும் திரித்து போட்டு காலையில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிவீங்க. உங்களால் முடியும்னா அந்த செவ்வாய்க்கிழமையில் ஒரு நாள் விரதம் இருங்க. காலையில் வந்து எதுவுமே சாப்பிடாமல் காலையில் விரதம் இருந்து மதியம் சாப்பாடு எடுத்துக்கோங்க, வெஜிடேரியன் சாப்பாடாக எடுத்துக்கணும். நைட்டும் இரவும் உங்களால் முடிஞ்சால் பால் பழம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாப்பாடு சாப்பிடணுமா, நான் சுகர் பேஷண்ட்டு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கலாம், நல்ல தப்பு கிடையாது. ரெண்டாவது வந்து ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அதுவும் இந்த வள்ளி தேவி யானையோடு இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனையிலிருந்தால் உங்களுக்கு 100% விடுதலை கிடைக்கும், பணம் செல்வாக்கு உயரும், நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும். இந்த விளக்கை நம்ம காலையில் ஏற்றி வைக்கிற விளக்கை மாலையானா விளக்கு வந்து நம்ம குளிர் வச்சிடலாம், பொழுதுக்கும் எரியட்டும். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த விளக்கு நீங்கள் இந்த இதுக்காக மட்டுமே, வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது, எதுவும் சொல்ல முடியாமல் நிறைய பேர் என் நம்பர் கேட்குறீங்க. நான் வந்து நம்பர் கொடுத்துட்டு எல்லாரும் எனக்கு கால் பண்ணாக்கா என்னால் அவங்களுக்கு என்னால் பேச முடியாது. ஏன்னா எனக்கு வந்து இப்போ என்னால் பசங்களை பார்த்துக்கிட்டு அதில் நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்னால் எல்லாருக்கும் நம்பர் கொடுக்க முடியாது. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க, நல்லா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். விவர்ஸ் வைக்கணுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.